ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாதகம் பார்க்க போகிறோம். ஜாதகம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பார்த்தாலும் அதுதான் நடக்குது, பார்க்கலினாலும் அதுதான் நடக்குது. இருந்தாலும் சரி, ரொம்ப குழப்பமாகவே இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவங்க நல்லா சொல்கிறாங்க, கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம போய் எதுவுமே சொல்லக்கூடாது, நம்மளாம் ஆரம்பிக்கக்கூடாது. அவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து கேள்வியே கேட்கணும். இது கிளம்பியாச்சு. நிறைய பேர் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, சுற்றி போடுங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட் பாசிட்டிவாக பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் சேஃபாக இருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வந்துட்டு இன்னும் அந்த இடத்துக்கு நாங்கள் போனதில்லை. புது ஜோசியக்காரர்கிட்ட வந்து போக போகிறோம், நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால போயிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, நம்ம லைஃப்பில் நடந்து கரெக்டாக சொல்கிறாங்களா என்னென்னு பார்க்கலாம். பார்த்துட்டு மனசுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை எச்சா குழப்பிடுவாங்களான்னு தெரியல. ஓகே, ஏதோ ஒரு ஆறுதலுக்காக போகிறோம். கிளம்பி போயிட்டு வந்துட்டு போகிற வழியில் எப்படி பார்க்கலாம், அங்கே போய் வீடியோ எடுக்க முடியாது. அவங்கள இதனால் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. நானும் ஆராதனை குட்டி அவங்க அப்பா போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். குட்டிங்க பார், இங்கே பார். அம்மா வந்து இன்றைக்கி மீட்டிங் போனதுனால இன்றைக்கும் கூட்டிகிட்டு போக முடியல ஆராதனை குட்டி ஸ்கூலுக்கு. இங்கே பார், ஹாய் சொல்லு. ஆராதனை திருஷ்டி போட்ட காட்டு, திருஷ்டி போட்டு. இங்கே பார், இங்கே பார், இங்கே பார். என்னை பார், இங்கே பார், கையெடு, நேராக பாருமா, மேலே வரு, வருங்க. திருஷ்டி போட்டு இந்த சைடு, எங்கே எங்கே எங்கே, இந்த சைடு வரும், அங்கே பாரு. ஆ, குட்டியே கருப்பாக இருக்குதா? போகலாமா? செப்பல் போட்டு கிளம்பலாம். ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்கு, அதுக்கப்புறம் பேக்கரி, இதெல்லாம் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அங்கே ஒரு சின்ன கிளிப் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூட்டே தெரியாமல் போயிட்டுருக்குறோம். எங்கே இருக்குது அவங்க வீட்டிலே கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு தெரியாத ஒரு இடத்துக்கு வந்தோம்னா பிடித்தான். அவங்க ரூட் சொல்கிறவங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கு சொல்லும் போது ஒரு ஊர் சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஊர் சொல்கிறாங்க. முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடியல. இது வந்து மண் ரோடு வழியாக வாங்கன்னு சொன்னாங்க. மண் ரோடு எவ்வளவு இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்க. இதா அந்த சைடு ஒரு மண் ரோடா, இதா இந்த சைடு ஒரு மண் ரோடா, இதா இந்த சைடு ஒரு மண் ரோடா. அட்ரஸ் சொல்றவங்க மூணு தடம் போகாதுல இந்த தடத்துல வாங்கணும்னு சொல்றது இல்ல. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா ஜாதகம் பாக்குற இடம் வந்தாச்சு. ஆராதனா, என்ன வேணும், என்ன வேணும்? ஆராதனை, இங்கே பாரு. ஆராதனா, ஆராதனாமா, ஆராதனா, என்ன வேணும், என்ன வேணும்? காயா? என்ன வேணும்? தோசையா? காய் வேணுமா? என்ன காய், என்ன காய் வேணும்? புரோட்டா காயா? புரோட்டா வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டா வாங்குறோம். வீட்டில் சாப்பாடு இருக்கு, ஆனால் ஒரு ஆளுக்கு மட்டும் பத்தாமல் இருக்கு, அதனால வந்து வாங்கிட்டு போகிறோம். புரோட்டா சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நாளைக்கு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டா வாங்கிட்டு வந்த கடையில், அதை தான் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் மதியத்துக்கு. இப்போல்லாம் நான் அதிகமாக கடையில் சாப்பிட்றேன்னு எனக்கே தோணுது. ஏதோ முடியாத சூழ்நிலையில தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றேன். இது பாருங்க, ஆராதனை குட்டிக்கு போட்டு வச்சுருக்கேன் நம்ம, அதை காட்ட சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாதுங்கிறாங்க. இப்படி இருந்தாலும் ஆசைக்காக வாங்கியாச்சு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ணாக்கு இருக்கு, யார் யாருக்கு புரோட்டா பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ரொம்ப நல்ல விதமாகவும் சொல்லலை, ரொம்ப மோசமாகவும் சொல்லலை. ஆனால் வந்து எங்களுக்கு லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொன்னார், ஓரளவுக்கு சொன்னார்.
பாப்பாவதும் தம்பி இது மட்டும்தான் நான் ஜாதகத்தை எடுத்துட்டு போயிருந்தேன். அதனால வந்து உங்க ரெண்டு பேர்த்ததும் கொண்டு வந்துட்டு இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதை குழந்தைங்க ஜாதகத்தை மட்டும் வச்சு சொன்னாங்க. சுகாஸ் குட்டிக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க, குறும்பு அதிகமாக பண்றதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கிரக அமைப்புனால அப்படி அப்படிங்கிற மாதிரி சுக்கரன் திசையே எதுவும் நடக்குதுன்னு சொன்னார். அதனால தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடுற மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு நீங்கள் கமெண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் அவரும் சொன்னார், குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டிங்கனாவே நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. போயிட்டு வந்தது ஒரு பக்கம் எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில பக்கம் நம்ம போயிட்டு வந்தோம்னா ஏன்டா போனோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஓரளவுக்கு எனக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு. எல்லாம் நல்ல விதமாக தான் சொல்லியிருந்தாரு. அதாவது நல்ல விதமான இப்படி இப்படி பிரச்சனை இருக்குங்கிறதும் ஓப்பனாக சொன்னார். இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னார். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் வழிபாடு நல்லா பண்ணுங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் தொழிலுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொஞ்சம் கடன் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா நம்ம வண்டி எடுத்ததுனால கடன் இருக்குது, ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி ஆயாச்சு, அதனால் கடன் இருக்குது, ஏற்கனவே கடன் இருக்குது, அதனால் அதை அப்படி தான் சொல்லியிருந்தாரு. கடனில் தான் கொஞ்ச நாள் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக நான் மெயினாக கேட்டிருந்தேன். வீடு வந்து இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போதைக்கு நீங்கள் ஆரம்பிக்கவும் வேண்டாம், ஆரம்பித்தாலும் அது வந்து பாதியிலே நின்றும், ஏதாவது ஒரு தடங்கள் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இப்போதைக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அமைப்பு அப்படின்ட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுகாஸ் குட்டி ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட வீடு இருக்குங்க இல்லையா, பூர்வீக சொத்தில் வந்து இருக்கவே கூடாதுங்க, நம்ம அது ஆகவே ஆகாது. நீங்கள் இல்லை அங்கே இல்லாமல் இங்கே இருக்கிறது பரவாயில்ல, அங்கே இருந்திருந்தாலும் இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் வரும். சுகாஸ் குட்டிக்கு வந்து அவங்க ஜாதகத்துக்கு பொறுத்த அளவுக்கு அங்கே இருக்கிறதுக்கு வந்து நல்ல அமைப்பு இல்லை, அதனால் அங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இங்கேயுமே நாங்கள் ஒரு 2 வருஷம் இருப்போம் நிரந்தரமாக, அதுக்கப்புறமா நாங்கள் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தார். 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் கடன் வாங்கி வீடு கட்டினாலும் ஆனால் கட்டிடுவீங்க, நல்ல முறையாக கட்டி முடித்து அந்த கடனையும் நல்ல முறையாக சம்பாரித்து கட்டிடுவீங்க கஷ்டப்பட்டாவது. இப்போதைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து பாதியில் நின்றும், கடனும் கட்ட முடியாது, நிறைய தடங்கல்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா டீட்டெயிலாக நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்க வந்து அப்படி சொல்லலை, குழந்தைங்க ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு மட்டும்தான் மெயினாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா குழந்தைங்க படிப்பெல்லாம் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. படிப்பெல்லாம் ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். என்ன கொஞ்சம் குறும்புகள் அதிகமாக இருக்கும் சுகாஸ் குட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறமா ஆராதனா குட்டியோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அண்ணனுக்கு வந்து சின்ன சின்ன இந்த தொந்தரவு கொடுக்குற மாதிரி ஆராதனா குட்டியோட ஜாதக அமைப்பில் இருக்காமா, அதனால தான் சுகாசுக்கு வந்து கொஞ்சம் அந்தந்த பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. கடவுளை வந்து உருகி வேண்டுங்க, மனசார வேண்டுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க, பெருசாக வராமல் பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு கடவுள் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். மற்றபடி அது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்க அமௌண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரியும் பேசலை அவர். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜாதகத்துக்கு 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஓரளவுக்கு திருப்தியாகவும் இருக்குது எனக்கு. மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ண சொன்னாங்க, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. அவங்க கூட்டு பணம் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது இருந்தாலும் கொடுத்துருங்க. குலதெய்வத்தை வழிபட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற கடவுளை வழிபடுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லோரும் போயிட்டு வாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போயிட்டு வந்து ஒரு பக்கம் திருப்தியாகவும் இருக்குது, நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் அவர் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. பட் அதாவது இந்த மாதிரி கிரக அமைப்பினால இந்த மாதிரி பிரச்சனை வர்றதா இருந்தாலும் நீங்கள் கடவுளை வழிபட்டீங்கன்னா நிவர்த்தி பண்ணிடலாம், எந்த தடங்களும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அது திருப்தியாக சொன்னார். ஏன்னா இல்லையா என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கவலை இருந்திருக்கும். கடவுளை வழிபடுங்க, அதுலேருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உண்டான பரிகாரமும் சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நான் இப்போதை கடவுளை மட்டும் நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் வழிபட்டு வரலான்ட்டு இருக்கோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாள் இப்படி தான் போச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதகம் பார்த்த அனுபவம் இருக்கா, அப்படி உங்களுக்கு உண்மையாலுமே நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுங்கள்.
நம்ம வந்து எப்பவுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் கடவுளோட கரைக்கண் பார்வையினாலேயே அது வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நமக்கு எந்த எவ்வளோ பெரிய பிரச்சனை வரதா இருந்தாலும் கண்டிப்பாக கடவுளை நம்ம நம்பணும்னா அதுலேருந்து கண்டிப்பாக விடுபடலாம், நமக்கு எந்த தொந்தரவும் வராது, நம்பிக்கையோடு இருக்கலாம். ஓகேங்களா? பாய்.